கனா கவனிடா, பாருங்க பிரிட்ஜ் கோர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஷீட் நம்பர் 12. ஓகேவாடா கனா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன டாபிக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, பிளேஸ் வேல்யூ. என்ன மேம், ஆல்ரெடி நம்ம பிளேஸ் வேல்யூ படித்தோமே, திரும்ப பிளேஸ் வேல்யூ சொல்கிறீங்களே அப்படின்னா கண்ணா, நம்ம பிளேஸ் வேல்யூவில் ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் இது வரைக்கும் தான் பார்த்தோம். சரியாடா கண்ணா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹண்ட்ரட்ஸுக்கு விட பெரிய பிளேஸ். ஸோ அதுக்கும் அடுத்தது என்ன அப்படின்னா, தௌசண்ட்ஸ். என்னடா சொல்லும் பார்க்க போகிறோம், தௌசண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். சரியாடா மேம்? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டில் தௌசண்ட்ஸ் பிளேஸ் வேல்யூ வரைக்கும் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ பாருங்க, இந்த பிளேஸ் வேல்யூ டில் தௌசண்ட்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்ன, ஒன்ஸ். அதுக்கு நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு சிங்கிள் கியூப். ஸோ இதை நம்ம யூனிட் அப்படின்னு சொல்லலாம். சரியாடாமா? ஸோ இந்த சிங்கிள் கியூப்ஸை ஒன்று மேலே ஒன்று மேலே அப்படின்னு சொல்லி 10 கியூப்ஸ் ஸ்டாக் ஆச்சு அப்படின்னா, ஒன்று மேலே ஒன்று மேலே அடுக்குனீங்க அப்படின்னா, இட் வில் பிகம் அ டவர். நான் இங்கே ராட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன், பட் அதாவது ஒரு பெரிய லாங் இது. ஸோ அப்போ இங்கே நீங்கள் டவர் அப்படின்ற வார்த்தை நம்ம ஆல்ரெடி வீடியோவில் யூஸ் பண்ணதுனால நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா சொல்லும்? ஸோ அதனால் ஒன்று மேலே ஒன்று மேலே நீங்கள் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 யூனிட் கியூப்ஸ் வந்து ஸ்டாக் அப் ஆகி நமக்கு ஒரு டவர் ஷேப். அப்போ இங்கே 10 அப்படின்றது வந்துடுது. ஓகேவா? ஸோ இந்த 10 கியூப்ஸ், இந்த 10 கியூப்ஸ் சேர்ந்து ஒரு டவராக மாறுதுல, இந்த டவர் பக்கத்து பக்கத்தில் பக்கத்து பக்கத்தில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா, பாருங்க இந்த சைடு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதாவது 10 டென்ஸ் சேருது. இந்த இடத்துல என்னடா கண்ணு, 10 சிங்கிள் கியூப்ஸ் கிடையாது, 10 டவர்ஸ், 10 டென்ஸ் சேருது. அப்ப 10 டென்ஸ்னா என்னது, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. அப்ப 10 டென்ஸ் வந்து 100 கன்வெர்ட் ஆகுது. அப்போ இந்த ஹண்ட்ரட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த 100 ஃபிளாட் 10 டைம்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா, எல்லாமே 10 சேர்ந்தா அடுத்த பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுது. இது 10 டென்ஸ் வந்தா 100 ஆகுது. அப்ப 100 சேர்ந்தா எங்க போகணும், தௌசண்ட்ஸ்க்கு போகணும். புரியுதாடாமா? பாருங்க, அப்ப இந்த ஃபிளாட், ஒரு ஃபிளாட் ஷேப் இங்க இருக்கு அப்படின்னா, இதுக்கு மேல இன்னொரு ஃபிளாட் ஷேப், இன்னொரு 100, அதுக்கு மேல இன்னொரு ஃபிளாட் ஷேப், அதாவது இன்னொரு 100. ஸோ 100+100+100+100+ தெரியுதாடா கண்ணா? இங்க இங்க ஒரு கியூப் கிடைக்குதா உங்களுக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் இப்படி ஸ்டாக் அப் ஆகுறது. தெரியுதா சொல்லோ? இங்க ஒரு ஃபிளாட் இப்படி மேல தெரியுதா, இது வந்து ஒன்னு மேல ஒன்னு மேலன்னு சொல்லி 10 flats, அதாவது 10 hundreds வந்து stack up ஆகிறது. It is equal to a cube, அதாவது it is equal to 1000. 10 hundreds will become 1000. அதுதான் கட்டா இங்க பாக்குறோம். ஓகேவா? சோ இப்ப நம்ம ஐடென்டிஃபை த நம்பர், ஆல்ரெடி நம்ம பார்த்தது ஐடென்டிஃபை த நம்பர். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, இங்கே நீங்க தௌசண்ட்ஸ் பிளேஸ் வரைக்கும் பார்க்க போறீங்க. சோ பாருங்கம்மா, 1 cube இங்க இருக்கு. 1 cube அப்படின்னா என்னடா கண்ணாது, 1000. 1000ல உங்களுக்கு எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கும், 10 hundreds இருக்கும். இதுல எத்தனை ஹண்ட்ரட்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கு, 10 hundreds இருக்கு. இந்த 10 hundreds இங்க சேர்ந்துட்டா இட் வில் பிகம் 1000. ஸோ அதனால 1000. அடுத்தது என்னது கண்ணா, ஹண்ட்ரட்ஸ்ல எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 900s தான் இருக்குது. சப்போஸ் இதுவும் 10 hundreds வச்சிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், அதை அப்படியே கொண்டு வந்து தௌசண்ட்ஸ் பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். சரியாடாமா? பட் இங்க 900s தான் இருக்குது. ஸோ 1000, 900s இருக்கு, 3 tens. அப்ப என்னது, 1930. எத்தனை ஒன்ஸ் இருக்கு, 1, 2, 3. இதுவும் 3 தான். அப்ப 1933 அதுதான் நம்பர் இங்க. புரியுதா சொல்லோ? வேர்ட் ஃபார்மாவே சொல்லி பழகிட்டீங்கன்னா இங்க பாருங்க, வேர்ட் ஃபார்ம் க்வெஸ்சன் கேட்குற இடத்துல ஈஸி உங்களுக்கு. ஸோ இல்லை அப்படின்னாலும், மேம் இல்லை மேம், வேர்ட் ஃபார்ம் நான் எப்படியும் எழுதிடுவேன், இது ரொம்ப டைம் ஆகுது வேர்ட் ஃபார்மாக சொல்றதுக்குன்னா, தௌசண்ட்ஸில் 1 இருக்கு, ஹண்ட்ரட்ஸில் 9 ஃபிளாட்ஸ் இருக்கு,
டென்னில் த்ரீ டென்ஸ் இருக்குது, ஒன்னில் த்ரீ ஒன்ஸ் இருக்குது. அப்போ அந்த சிங்கிள் சிங்கிள் டிஜிட்டையும் இங்கே நீங்கள் எடுத்து எழுதிட்டீங்கன்னா ஓகே. சரியாடா கண்ணா? ஸோ அடுத்தது பாருங்கள், பி சப் டிவிஷன் என்ன கண்ணா இருக்குது? ஹவு மெனி தௌசண்ட்ஸ் ஆர் தேர், எத்தனை கியூப்ஸ் இருக்குது? ஒன் டூ த்ரீ, த்ரீ தௌசண்ட்ஸ் இருக்குது. ஸோ த்ரீ தௌசண்ட்ஸ் அப்படின்னா என்னடா கண்ணா, ஒரு தௌசண்ட்ல உனக்கு டென் ஹண்ட்ரட்ஸ் இருக்கும், இன்னொரு தௌசண்ட்ல டென் ஹண்ட்ரட்ஸ், இன்னொரு தௌசண்ட்ல டென் ஹண்ட்ரட்ஸ். அப்ப மொத்தமா இங்க எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கு? தேர்ட்டி ஹண்ட்ரட்ஸ் இருக்கு. சரியாடா தங்கம், தேர்ட்டி பிளாட் ஷேப்ஸ் இங்க இருக்கு. ஸோ அந்த தேர்ட்டி பிளாட்ஸ் தான் உனக்கு இங்க என்னவா மாறி இருக்கு? த்ரீ கியூபா மாறி இருக்கு. சரியாடா கண்ணா? ஸோ ஓகே. ஸோ இது நமக்கு இப்போ கன்வர்ஷன் வந்து முக்கியம் இல்லை, நம்பர் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் முக்கியம். ஸோ நம்ம அந்த டாபிக்குள்ளேயே திருப்பி வந்துடலாம், நம்ம வந்து டாபிக் டைவர்ட் ஆக வேண்டாம். ஸோ இங்கே என்னதுடா, த்ரீ கியூப்ஸ்னா த்ரீ தௌசண்ட், எடுத்து எழுதலாமா? த்ரீ தௌசண்ட்ஸ் இருக்கு. ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆர் தேர்? ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர் ஹண்ட்ரட்ஸ் ஆர் தேர். ஹவு மெனி டென்ஸ் ஆர் தேர்? டூ டென்ஸ் ஆர் தேர். அப்போ டூ, அடுத்தது ஹவு மெனி ஒன்ஸ் ஆர் தேர்? 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6 ones are there. இப்படியும் எடுத்து எழுதலாம். இல்லை இங்கேயே நீங்கள் சொல்லுங்கள் வேர்ட் ஃபார்மில், 3,400, 2 இருந்துச்சுன்னா 26. ஒன்ஸ் பிளேஸ் வந்து அப்படியே தான், 3,426. ஓகே வச்சலோ. அடுத்தது சி சப் டிவிஷன் நீங்கள் அப்போ ட்ரை பண்ணிடுவீங்களா? கவுண்ட் த நம்பர் ஆஃப் தௌசண்ட்ஸ் எழுதுங்க, கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் எடுத்து எழுதுங்க, கவுண்ட் த நம்பர் ஆஃப் டென்ஸ் எடுத்து எழுதிடு, கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எடுத்து எழுதிடு. அவ்வளோதாண்டா கண்ணா, பண்ணிடலாம்ல? அது வேர்ட் ஃபார்ம்லேயும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். நம்பர் எடுத்து எழுதுனதுக்கு அப்புறம் நீங்கள் வேர்ட் ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்க. சரியாடாமா? ஸோ இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம். வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் டாபிக்? எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். என்ன தங்கம்? எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னா என்னடாமா பாருங்க, ஃபோர் டிஜிட்ஸ்க்கு நம்ம பார்க்குறோம், ஸ்பிளிட் பண்ணி எழுதுறது, ஒவ்வொரு டிஜிட்டையும் அதனுடைய பிளேஸ் வேல்யூவாக பிரித்து எழுதுறது தான் வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஸோ அப்போ இங்கே 1,869 இருக்கு. ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், தௌசண்ட்ஸ்க்கு என்ன பண்ணும்? டிஹெச்ன்னு எழுதிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு டென்ஸ் பிளேஸில் டி இருக்கும். ஸோ இங்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், TH அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட்ஸ் பிளேஸ்க்கு. அப்போ இதை பிரிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 1,000+800+60+9, ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது அப்படியே தான் வரும். சரியாடாமா? ஸோ அப்போ இது இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம், 1 அப்படின்ற டிஜிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 3 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ 3 ஜீரோஸ் எழுதிக்கோ ஒன் பக்கத்தில். ப்ளஸ் இப்போ 8 அப்படின்ற டிஜிட் எடுக்கிறீங்கன்னா 8 பக்கத்தில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 2 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ 8 பக்கத்தில் நீங்க என்ன பண்ணும், 2 ஜீரோஸ் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது 6 அப்படின்றது எந்த பிளேஸ்ல இருக்கு? டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? ஒரே ஒரு டிஜிட் தான். அப்போ இட் இஸ் அ 10 நம்பர். சரியா? ஒரு ஜீரோ மட்டும் நம்ம இங்கே எழுதிக்கணும். 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9க்கு அப்புறம் உங்களுக்கு எந்த டிஜிட்டுமே இல்லை. ஸோ 9 அப்படியே 9ன்னு எழுதிக்கணும். சரியாடா கண்ணா? ஸோ இது மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஒரு டிஜிட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு எத்தனை பிளேஸ் வேல்யூஸ் இருக்கு? ஹண்ட்ரட்ஸ், டென்ஸ், ஒன்ஸ் அப்படின்னு 3 பிளேசஸ் இருக்கு அப்படின்னா 3 ஜீரோ அங்கே நீங்கள் எழுதணும். ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பராக இருந்தால் அதுக்கப்புறம் அதுக்கு எத்தனை பிளேசஸ் இருக்கும்? டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு 2 பிளேசஸ் இருக்கும். ஸோ ஹண்ட்ரட் அப்படின்றது என்னது? 2 ஜீரோஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10க்கு அப்புறம் எத்தனை பிளேஸ் இருக்கும்? வெறும் ஒன்ஸ் பிளேஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ 10 அப்படின்றது என்னது? 10 நம்பர். சரியாடா கண்ணா? ஸோ ஹவு மெனி ஜீரோஸ் டஸ் 10 ஹாவ் அப்படின்னு என்ன பண்ணணும்? 10. ஹவு மெனி ஜீரோஸ் டஸ் 100 ஹாவ்? 2 ஜீரோஸ். ஹவு மெனி ஜீரோஸ் டஸ் 1000 ஹாவ்? 3 ஜீரோஸ். புரியுதா செல்லோ? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 7,654. அப்ப 7,000 பிளேஸ்ல இருக்கு. அப்ப 30 நம்பர் எப்படி எழுதணும்? 7,007 எழுதிட்டு 3 ஜீரோஸ். 6 எந்த பிளேஸ்ல இருக்கு? ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்கு. ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ 20 நம்பர். உங்களுக்கு அப்படியும் டவுட்டா இருக்கு, எனக்கு 2 ஜீரோஸ்லாம் மனப்பாடம், அதெல்லாம் தெரிஞ்சிடும் கண்டிப்பா.
அதையும் மீறி டவுட் இருக்குன்னா இங்க எழுதிக்கோ கண்ணா, ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். அப்ப ஹண்ட்ரடுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் எத்தனை பிளேசஸ் இருக்கு? டென்ஸ், ஒன்ஸ், ரெண்டு பிளேஸ் இருக்கு. அப்ப சிக்ஸ் அப்படின்ற இந்த நம்பர் நான் எப்படி எழுதுவேன்? சிக்ஸ் டூ ஜீரோஸ். புரியுதா செல்லம்? அடுத்தது பாருங்க, ஃபிஃப்டி பிளஸ் ஃபோர். ஓகே வாடாமா? ஸோ அது மாதிரி அடுத்தது அடுத்தது எழுதலாமா? 9090400433377 இப்படி நம்பரா சொல்றேன்னா உங்களுக்கு வந்து க்ளூ கொடுக்க கூடாதுன்றதுக்காக சொல்றேன். பட் இட்ஸ் ஓகே, இன்னும் ஒரு சம் செய்யலாம், ஜீரோ வர நம்பர் ஒன்று செய்யலாம். நைன் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா பிளேஸ் வேல்யூ? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். ஓகேவா செல்லம்? ஸோ இப்ப நைன் அப்படின்றது தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல இருக்கு. ஸோ இட் இஸ் அ 30 நம்பர். ஓகேவா? அடுத்தது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல உங்களுக்கு என்ன செல்லம் இருக்கு? ஜீரோ. அதுக்காக நீங்க உட்காந்து 30 எழுதணும்னு இருக்குதா? ஜீரோ அப்படின்றப்ப இட் இஸ் எனஃப் டு ரைட் தட் யூ ரைட் சிங்கிள் ஜீரோ. அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு ஜீரோ எழுதணுன்ற அவசியம் இல்ல, அது வேண்டாம். புரியுதா செல்லம்? ஸோ ஜீரோ வந்துடுச்சு அப்படின்னா அதனுடைய பிளேஸ் வேல்யூ என்னதான்? ஜீரோவே தான். ஓகே, அந்த ஜீரோ மட்டும் எந்த பிளேஸ்ல இருந்தாலும் அதனுடைய வேல்யூ என்னடா கண்ணா? ஜீரோ தான். அதுக்கு வேற எந்த வேல்யூவும் வராது. அடுத்தது இங்க டென்ஸ் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கு, என்ன டிஜிட் இருக்கு? நைன் இருக்கு. டென்ஸ் பிளேஸ்ல நைன் இருந்தா டென்ஸ் பிளேஸ்க்கு எத்தனை ஜீரோ எழுதணும்? ஒரே ஒரு ஜீரோ. ஏன்னா டென்ஸ்க்கு அப்புறம் ஒன்ஸ்ன்ற ஒரு பிளேஸ் தான், அதனால ஒரு ஜீரோ மட்டும் சேர்த்து எழுதிக்கணும். அடுத்தது ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கு? ஜீரோ. ஜீரோ மட்டும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இட்ஸ் பிளேஸ், அது எந்த பிளேஸ்ல இருந்தாலும் அதனுடைய வேல்யூ என்னடா கண்ணா? ஜீரோவே தான். சரியாடமா? ஸோ அடுத்தது டி அண்ட் டி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவாடா கண்ணா? ஸோ இந்த நம்பருக்கு என்னது? 9100 எதுவும் கிடையாது. ஸோ 90 ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல எதுவுமே இல்லை, அதனால யூ ஹாவ் டு ரைட் ஜீரோ ஓன்லி. சரியாடமா? 9090 அதுதான் இந்த நம்பருடைய வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் ஃபார்ம் போலாமா? ஓகே, என்ன கொடுத்திருக்காங்கடா? 9000 பிளேஸ்ல இருக்கு, 800 ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்கு, 70 டி ஒய் அப்படி முடிதனால என்னது? டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு. 6 அப்ப 9876. புரியதா செல்லம்? அடுத்து சொல்லலாமா? ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், தௌசண்ட்ஸ் பிளேஸ். அப்ப இது என்ன சொல்லலாம்? 6400. டென்ஸ் பிளேஸ்ல ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்ல, அதனாலதான் அவங்க ஜீரோ எழுதியிருக்காங்க. சோ டைரக்டா எங்க போலாம்? 2. ஓகேவாமா? ஜீரோவுக்கு டிஒய் சேர்த்து எழுதிடாதீங்க, ஜீரோ டி அப்படி எல்லாம் எழுதிடாதீங்க. ஜீரோ அப்படின்றது அங்க வேல்யூ இல்ல, அங்க தெர் இஸ் நத்திங் ஓவர் தேர், அங்க எதுவுமே பிரசன்ட் ஆகல, ஜீரோ வேல்யூ டென்ஸ் பிளேஸ்ல அப்படின்றது அங்க. சரியா? சோ என்ன எழுதலாம் கண்ணா? 6000. ஓகே, 6400. எங்கேயுமே நீங்க அண்டெல்லாம் சேர்த்த தேவையில்ல. ஓகேவா? 400 டென்ஸ் பிளேஸ்ல எதுவுமே இல்ல. சோ டைரக்டா 2 400 and 2 எல்லாம் எழுத வேண்டாம் கண்ணா, 400 2 போதும், அவ்வளவுதான். இருக்கிறத நீங்க அப்படியே எழுதுறீங்க, 6400. ஓகேவா? சோ அடுத்து நீங்க எழுதிடுவீங்களா? C, D and E are for you to answer. ட்ரை பண்ணுங்க செல்லம். C ல என்ன கொடுத்திருக்காங்க நம்பர் படிச்சு பாருங்க, கரெக்ட்டா இங்க வேர்ட் ஃபார்ம் எழுது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாம. D and E இதுவும் உங்களுக்காக தான், நீங்க ஆன்சர் பண்ணனும்ன்றதுக்காக. சரியா பாப்போ? சோ இப்ப அடுத்து போலாமா? What is the topic that they have given next? பார்க்கலாம், 1 minute நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். சோ பாருங்க, complete the missing terms. என்னடா கண்ணா கொடுத்திருக்காங்க? Complete the missing terms. So first question, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Standard form. Standard form அப்படின்றது என்னடாமா? ஒரு numerical form. நம்ம பார்க்கிற numbers னுடைய numerical form, standard form. So இது அதுவும் separated by commasல கொடுப்போம். ஓகேவா? So அப்ப standard formல நம்ம என்ன பண்ணோம்? 5000, 892. நான் ஏன் இங்கேயே உங்களுக்கு கமா இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வர ஷீட்ஸ்ல தான் உங்களோட அந்த இந்தியன் சிஸ்டம், இன்டர்நேஷனல் சிஸ்டம் சொல்லி கொடுத்துருக்கிறேன், இந்தியன் சிஸ்டம் ஆஃப் இது. ஸோ அதனால உங்களுக்கு இங்க கமா இன்ட்ரடியூஸ் பண்ணல. பட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னாலே நீங்க கமாஸோட சேர்த்து எழுதுறது தான். ஓகேவா சொல்லும்? இப்போதைக்கு நீங்க நியூமரிக்கல் ஃபார்ம் படிங்க. ஓகே, ஸோ பாருங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அப்படின்றது என்னடா கண்ணா? இதனுடைய பிளேஸ் வேல்யூவா ஸ்பிளிட் அப் பண்ணி எழுதுது.
So ones place, tens place, hundreds place, thousands place. அப்ப 5 எங்க இருக்குடா செல்லம்? Thousands placeல இருக்கு. அதுக்கப்புறம் 3 places நமக்கு இருக்குது அப்படின்றதுனால அங்க என்ன value இருக்குதுன்றதுல அடுத்தது. 3 places இருக்கு thousands க்கு அப்புறம். அதனால என்ன பண்றீங்க? 3 zeros எழுதணும். 5000, 3 zeros, 1000 அப்படின்றது என்னடாக்கனா 3 zeros இருக்கக்கூடிய நம்பர். அடுத்தது hundreds அப்படின்னா என்னது? 2 zeros வரும். அப்ப 8 அப்படின்றது இங்க இருக்க டிஜிட். 800 அப்படின்றது பிளேஸ் வேல்யூ. தென் 9 அப்படின்றது எங்க? டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு. ஸோ அப்ப 90 அப்படின்றது பிளேஸ் வேல்யூ. மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் இங்க எழுதிட்டோமா? பிளஸ் 2 வந்து ஒன்ஸ் பிளேஸ் தான் அப்படியே. சரியா கண்ணா? வேர்ட் ஃபார்ம், வேர்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம்? அத்தே 5000 நம்பரா எழுதுறத நீங்க வேர்டா எழுதுறீங்க. 5000, ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ்? 800. ஓகேவா சொல்லும்? 800. அடுத்தது என்ன இருக்கு? 92 எழுதிக்கலாமா? வெரி குட். நெக்ஸ்ட்மா, நம்பர் ஆஃப் தௌசண்ட்ஸ். ஸோ இந்த க்வெஸ்சன்ல நமக்கு எத்தனை தௌசண்ட்ஸ் இருக்கு? 5000. அப்ப 5000 எடுத்து எழுதணுமா? இல்ல, தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல எத்தனை இருக்கு? 5. அப்ப 5000ஸ்னா 5³ நமக்கு கரெக்டா? அப்ப 5000 தான் அங்க இருக்கு. சோ அதை தான் நம்ம இங்க எழுதணும். 5000, 5 இருக்கு, 5000 நமக்கு அங்க இருக்கு. அடுத்தது நம்பர் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ்னா என்ன பண்ணணும்? டோட்டலா அங்க எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கு, எத்தனை ஃபிளாட் ஃபிளாட் ஷேப்ஸ் எத்தனை இருக்கு. ஓகேவா சலோம்? சோ பிளேஸ் வேல்யூ எழுதிராதீங்க, 800 எழுதிராதீங்க. ஓகே, திஸ் இஸ் ராங். நம்பர் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ்னா அதை கவுண்ட் மட்டும் பண்ணா போதும். ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆர் தேர்? 800 ஆர் தேர், 800 ஆர் தேர். ஓகேவா? ஹவு மெனி டென்ஸ் ஆர் தேர்? நம்பர் ஆஃப் டென்ஸ் கேக்குறாங்க. என்ன எழுதுவீங்க? நம்பர் ஆஃப் டென்ஸ் அப்படின்னா 9 டென்ஸ் இருக்கு, அதாவது 9 ராட் ஆர் 9 டவர்ஸ் இருக்கு இங்க. சரியாடா கண்ணா? அப்ப இங்க எழுதிக்கலாமா நம்பர் ஆஃப் டென்ஸ் அப்படின்னா என்னமா? 9 டென்ஸ். ஓகேவாடா கண்ணு? செகண்ட் க்வெஸ்சன் அப்ப நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்றியாடாமா? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்க? 9099. அப்ப எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்னது? 9000 + 0 + 90 + 9 எழுதுறதெல்லாம் நீங்க எழுதுங்க. ஸோ அதே தான் வேர்ட் ஃபார்ம். 9099, நம்பர் ஆஃப் தௌசண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ், நம்பர் ஆஃப் டென்ஸ், நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி எழுதுங்க. சரியாடா தங்கம்? பெரிய கால்குலேஷன்லாம் இல்லை, இங்கே என்ன இருக்கோ அதை பார்த்து எழுத போறீங்க, அவ்வளவுதான். சரியா பாப்பு? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த செகண்ட் க்வெஸ்சனுக்கு இந்த நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஓகேவாடாமா? ஸோ நெக்ஸ்ட், draw blocks for the given number. என்ன கொடுத்துருக்காங்க சொல்லும்? Draw blocks for the given number. So இங்க பாருங்க, thousands அப்படின்னா நம்மளே வரையறதுனால நம்ம என்னது, கியூப் இப்படி வரைஞ்சு காமிச்சா போதும். ஓகே, கியூப் வரைய தெரியும்ல? ஸோ நம்ம கியூப் வரைஞ்சு காமிச்சிருங்க. நெக்ஸ்ட், ஹண்ட்ரட்ஸ்க்கு ஒரு ஃபிளாட், அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப். டென்ஸ்க்கு என்ன பண்றோம்? ஒரே ஒரு லைன் மாதிரி, இந்த டவருக்கு பதிலாக ஒரு லைன் மாதிரி வரைஞ்சு காமிக்கிறோம். ஒன்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு டாட். ஆக்சுவலி இது உங்களுக்கு நல்லா விசிபிளா இருக்கணும்ன்றதுக்காக பெரிய ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவாடாமா? ஸோ பாருங்க, 3158 இருக்கா? அப்ப ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், தௌசண்ட்ஸ் பிளேஸ். ஓகே, தௌசண்ட்ஸ்ல நமக்கு என்ன இருக்கு? 3000 இருக்கு. அப்ப நான் 3 cubes இங்க வரையணும். ஓகேவாடா கண்ணா? அடுத்தது பாருங்க, ஹண்ட்ரட்ஸ்ல என்னது? ஒரே ஒரு 100 தான் இருக்கு. அப்ப ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும், ஒரு ஃபிளாட் ஷேப் மட்டும் நான் இங்க வரையறேன். நெக்ஸ்ட், 5 tens இருக்கு. ஸோ 5 lines இங்க வரையறேன், அதாவது டவர். 8 ones இருக்கு. ஸோ 8 single dots இங்க வரையறேன், பாயிண்ட். ஓகேவா? அதே மாதிரி 2379 5080 இதுக்கெல்லாம் நீங்க வரையணும் சொல்லும். நான் இந்த ஒரு க்வெஸ்சனுக்கு மட்டும் பண்ணி காமிக்கிட்டா? 5080க்கு பாருங்க, 5 cubes. ஏன்? இது தௌசண்ட்ஸ் பிளேஸ். அப்ப 5 cubes இங்க நம்ம வரையணும். அப்ப இங்க என்ன பண்ற? ஐ எம் டிராயிங் 5 cubes. ஏன்னா 5000 இருக்கு, அதுக்காக நான் கியூபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறேன். ஓகேவா சொல்லும்? வரைஞ்சாச்சா? அடுத்தது என்னது?
ஜீரோ ஹண்ட்ரட்ஸ் எதுவுமே இல்லை. அப்ப ஹண்ட்ரட்ஸ்க்கு பிளாட் ஷேப் நான் வரைய தே. அடுத்தது என்ன, டென்ஸ் பிளேஸ்ல எயிட் டென்ஸ் இருக்கு. எயிட் டென்ஸ்னா நான் என்ன பண்ணணும், சிங்கிள் லைன் டவர் கரெக்டா. அப்ப ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட், எயிட் லைன்ஸ் அதாவது எயிட் டென்ஸ் ரெப்ரசென்ட் பண்றேன். அடுத்தது ஒன்ஸ் பிளேஸ்லயும் அகெயின் எதுவும் இல்லை, ஸோ நான் டாட்ஸ் எதுவுமே வைக்க தேவையில்லை, ஏன்னா இந்த ரெண்டு பிளேஸ்லயுமே நமக்கு ஜீரோ, தெர் இஸ் நோ வேல்யூ அந்த இடத்துல. ஸோ இங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது என்னது, வெறும் தௌசண்ட்ஸும் டென்ஸும் மட்டும்தான். தௌசண்ட் அப்படின்றது கியூபு, இந்த லைன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, டென்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. புரியுதா சொல்லோ? ஸோ அப்போ இங்கே என்னது, தௌசண்ட்ஸ்க்கு நான் இதை வரைஞ்சிட்டேன், டென்ஸ்க்கு இதை வரைஞ்சிட்டேன், ரிமைனிங் ரெண்டும் ஜீரோன்றதுனால லெஃப்ட் இட், இதை விட்டுட்டேன் நான், ஓகேவா? ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிற சிம்பிள்ஸை கரெக்டாக அந்தந்த பிளேஸ் வேல்யூக்கு மேட்ச் பண்ணி என்ன டிஜிட் இருக்கோ அதுதான் அதில் நம்பர் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ், நம்பர் ஆஃப் தௌசண்ட்ஸ், நம்பர் ஆஃப் டென்ஸ், ஓகேவா சொல்லோ? ஸோ புரியுதா, ஈஸியாக இருக்கா பிளேஸ் வேல்யூ டில் தௌசண்ட்ஸ்? இவ்வளோதான்டா. ஸோ பிளேஸ் வேல்யூ டில் தௌசண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு அந்த என்னென்ன ஷேப் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு ஷேப் அலாட் பண்ணிக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு சிங்கிள் கியூப்ல ஸ்டார்ட் ஆகி இந்த சின்ன ஒரு டாட் யூனிட்ல ஸ்டார்ட் ஆகி அது கியூப்ல போய் எண்ட் ஆகுது தௌசண்ட்ஸ்க்கு. ஸோ அதை வச்சு நம்ம நம்பர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், வேர்ட் ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், பட் இதில் நீங்கள் இப்போதைக்கு கமாஸை வந்து இக்னோர் பண்ணிக்கலாம், பின்னாடி நம்ம படித்ததுக்கப்புறம் அதை செய்யலாம். ஸோ அதில் ஒரு க்வெஸ்சன் நீங்கள் ட்ரை பண்ணணும். தென் ட்ரா பிளாக்ஸ், அதாவது நம்பர் கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப்ஸை நீங்கள் இங்கே வரையணும், ஓகேவா சொல்லோ? ஸோ ஈஸி தான் இந்த ஒர்க் ஷீட், ரொம்ப படப்படப்படன்னு முடிச்சிடலாம் இந்த ஒரு ஒர்க் ஷீட்டில். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து அவ்வளோ ஈஸி, சரியாடா தங்கம்? சரி, நெக்ஸ்ட்டு இதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், ஓகேவாடா கண்ணா? ஓகே.